இனி நம்ம ஆசை தோசை தமிழா சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆசை தோசை தமிழா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பாய். வாங்க இப்போ சாரி ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே இப்போ நம்ம என்ன கண்டென்ட்ன்றது பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்துட்டு என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, அதாவது வந்து நம்மளுக்கு வந்து மெயினாக நம்மளுக்கு என்ன வரும்னு கேட்டிங்கன்னா, முழுக்க முழுக்க திருஷ்டி தான் வரும். ஓகேங்களா? இது நான் விளையாட்டுக்காக சொல்லலை ஃப்ரெண்ட்ஸ், சீரியஸாக சொல்கிறேன். நம்ம நல்லா இருந்தாலும் நாலு பேர் வேறு மாதிரி பேசுவாங்க, நம்மளால் முடியாமல் இருந்தாலும் நாலு பேர் வேறு மாதிரி பேசுவாங்க, ஆனால் நம்ம எப்படி இருக்கோன்றத நம்ம மனசுக்கு மட்டும்தான் தெரியும். ஓகேங்களா? அதனால் நான் அதுதான் ஃபஸ்ட்டு சொன்னேன், என்ன இருந்தாலும் நம்மளுக்கு திருஷ்டி தான் வரும் முதல்ல அப்படின்னு சொன்னோம். இதுக்கு தான் நான் சொன்னது. ஓகே, புரியுதுங்களா உங்களுக்கு? அந்த திருஷ்டி நம்மளை வந்து எஃபெக்ட் ஆகாமல் இருக்க என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, சின்ன சிம்பிளான ஒரு விஷயம், நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் தான், சிம்பிளான பொருள் ஒரு மூணு பொருள் தான் ஃப்ரெண்ட்ஸ் தேவைப்படும். அதை வச்சு நம்ம ஈஸியாக வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே திருஷ்டி வந்து எஃபெக்ட் ஆகாமல் நம்ம வந்து பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அது என்னன்றதை நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஒரு வந்து கண்ணாடி டம்ளர். ஓகேங்களா? அதாவது வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் லென்த்தாக இருக்கிற மாதிரி ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க, கண்ணாடி டம்ளர். அப்புறம் வந்துட்டு ஒரு லெமன். ஓகேங்களா? செகண்டு அந்த டம்ளரில் வந்து ஒரு முக்கால் பாகம் அளவுக்கு வாட்டர் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், அந்த லெமனை வாஷ் பண்ணிவிட்டு அந்த தண்ணிக்குள்ளே போட்டுருங்க. தண்ணிக்குள்ளே போட்டுட்டு அதில் வந்து பூ, அதாவது நம்மக்கிட்ட என்ன பூ இருக்கோ, ஓகேங்களா, அந்த பூவை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அந்த லெமனு தண்ணி பூ, ஓகே, அதை போட்டு ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. டம்ளரில் தான் வைக்கணுமான்னு கிடையாது, இல்லை ஒரு அகலமான பவுல் இருந்தாலும் சரி அந்த பவுலில் கூட வந்து நம்ம வச்சுக்கலாம். ஆனால் வந்து லெமன் கண்டிப்பாக வந்து அதுக்குள்ளே வந்து போடணும். அதை போட்டுட்டு நீங்கள் எங்கே வைக்கணும்னு கேட்டிங்கன்னா, நம்ம என்ட்ரன்ஸ் வாசக்கால் இருக்குது இல்லைங்களா, அந்த என்ட்ரன்ஸ் வாசக்காலாண்ட அது ரைட் சைடோ லெஃப்ட் சைடோ உங்களுக்கு எப்படி கம்ஃபர்ட்டாக இருக்கோ அந்த மாதிரி ஒரு இடம் பார்த்து அங்கே வந்து வச்சுருங்க. அதாவது வந்து கண் பார்வையில் வச்சுருங்க. ஓகேங்களா? கதவு வந்து ஓப்பன் பண்ணுறப்போ டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் வச்சுட்டிங்கன்னா, குட்டி பசங்க இருந்தால் கொஞ்சம் பார்த்துக்குங்க, அது போயிட்டு பிடிச்சி இழுத்து கீழே கொட்டுற அளவுக்கு அதை வந்து கிட்ட வைக்காதீங்க, கொஞ்சம் வந்து பார்த்துனே இருங்க. அதெல்லாம் வைக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்துட்டு கண் பார்வையில் வைங்க, ஒரு மூணு இல்லைன்னா நாலு, அதிகபட்சமாக அஞ்சு நாள். ஓகேங்களா? அது நடுவில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், பூ மட்டும் வாடிடுச்சுன்னா அந்த பூவை ரிமூவ் பண்ணிவிட்டு வேறு தண்ணி ஊற்றி நீங்கள் வச்சுனே இருங்க. ஆனால் அந்த லெமன் அதுக்குள்ளேயே இருக்கணும். ஆனால் அந்த வந்து நான் சொன்ன மாதிரி மூணு நாள் ஆகலாம், அஞ்சு நாள் ஆகலாம், அந்த லெமன் வந்து அப்படியே நம்ம எப்படி போட்டோமோ அதே மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு திருஷ்டியுமே நம்மளுக்கு கிடையாது. அதாவது சின்னவங்களுக்கும் கிடையாது, பெரியவங்களுக்கும் கிடையாது. ஓகேங்களா? அதே லெமன் அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு நாள் இல்லை மூணு நாள் அஞ்சு நாளுக்கு அப்புறம் அந்த லெமனை வந்து நம்ம எடுக்கிறப்போ அப்படியே ஒரு மாதிரி கொச கொசன்னு ஆகிட்டு அது இதுவாச்சுன்னா நீங்களே வந்து டெஃபினட்டாக தெரிஞ்சிக்கலாம், இது வந்து திருஷ்டி அப்படின்றத நீங்கள் வந்து தெரிஞ்சிக்கலாம். அது வந்து வீட்டில் தான் வைக்கணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது, நம்ம வந்து ஆஃபீஸ்லேயும் வச்சுக்கலாம், வீட்லேயும் அதை வந்து வச்சுக்கலாம். ஓகேங்களா? கண் திருஷ்டின்றது வந்து பொதுவாகவே வந்து எல்லா இடத்துலையுமே இருக்கும். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நம்ம நல்லா இருந்தாலும் திருஷ்டி வைப்பாங்க, நம்ம நல்லா இல்லைனாலும் திருஷ்டி வைப்பாங்க, சரிங்களா? அதை நீங்கள் வந்து மனசில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து தொடப்பம், நம்ம வீடு இப்போ இருக்கிற